எங்க தாத்தா பாட்டி பாக்கிறதுக்காக நாங்க ஊருக்கு போக போறோம். சோ நாங்க எப்படி கிளம்புறோம், என்னெல்லாம் அங்க போய் பண்றோம், அதெல்லாம் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இது விளாக் மாதிரி இருக்காது, பட் ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் எனக்கு விளாக் எல்லாம் எடுக்க பக்குவம் பத்தலன்னு நினைக்கிறேன். வீட்டுல எல்லாரும் கிளம்பியாச்சு, நானே, என் தங்கச்சி, எங்க அம்மா. பட் அந்த மகி சார் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இன்னும் கிளம்பவே இல்லை, ஊர் சுத்த போயிருக்காரு. சரி, அவர் அந்த மாதிரி கொஞ்சம் விளையாடுற டைமில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைக்க வேண்டிய கிளாத்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். போயிட்டு வந்துடுவோம், ஈவினிங்கே வந்துடுவோம், இருந்தாலும் ஒரு செட் ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுசர்ஸ், குழந்தைங்கள வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து நான் பேம்பர்ஸ் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி டவுசர்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டாரு. அதோ வர்றாரு பார்த்தீங்களா, மகையை தூக்கிட்டு வராங்கல்ல, அவங்க வந்து இங்கே பெரியம்மா, முன்னாடி வர்றது என்னோட சிஸ்டர். அப்படியே போய் ஊரை சுற்றிட்டு வர்றாரு. டெய்லி இதே வேலை தான், இன்றைக்கும் அதே மாதிரி தான். போய் அட்னன்ஸ் போடுற பக்கம்லாம் போட்டுட்டு வந்தால் தான் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஏதாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா சிரிச்சு அப்படியே ஐஸ் வச்சிருவார். தம்பி டவுசர் போடலையா? மகி இன்னும் டவுசர் போடலையா? என்ன பண்றீங்க, ஊருக்கு வரலையா? மகிலா, சரி அப்படியே படுங்க, எந்திரிக்க வேணாம், எந்திரிக்க வேணாம், படுங்க படுங்க, அம்மா டவுச போட்டுக்கிறேன். இப்ப பேசு. அவங்க கூட விளையாண்டு அவனை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவன் கழிச்சு போட்டதை மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. நாங்க ஊருக்கு போறோம், தாத்தா ஊருக்கு போறோம், தாத்தா பாட்டி பார்க்க போறோம், பாட்டி பாக்க போறோம், ஆமா ஈவினிங் தான் வருவோம். டிராவல் பண்றீங்களா? எங்க ஊருக்கு வர்றீங்களா? எங்க ஊருக்கு வர்றீங்களா கேளுங்க, எங்க ஊருக்கு சொல்ல மாட்டீங்களா? எங்க ஊருக்கு வர்றீங்களா? சரி, எல்லாம் சாப்பிட்டீங்களா கேளுங்க, அங்க அங்க கேளுங்க, புவா சாப்பிட்டீங்களா? டாக் எப்படி கொலைக்கும்? மியாவ் எப்படி கத்துவாங்க? அப்புறம் லயன் எப்படி கத்துவாங்க? கொஞ்ச நேரம் கூட உட்காரவே மாட்டாரு. எதையாவது ஒண்ணு அவர் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை பாட்டுக்கு செஞ்சுட்டு தான் இருப்பாரு. இப்பதான் ஒவ்வொரு வார்த்தை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சரி வாங்க போலாம், சொல்லுங்க போலாம். எங்க போறீங்க அம்மா, எங்க போறீங்க? போலான்னு சொன்னதும் சரி, அப்படியே வந்து செப்பல் எடுத்து எனக்கு போட்டு விடுன்னு சொல்லிட்டு சார் கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து வச்சிருந்தனால நாங்களும் சரின்னு அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி பார்த்தீங்கன்னா பஸ்ல தான் போறோம். இங்கிருந்து பக்கம் தான், பஸ் கிடைச்சதுன்னா டக்குன்னு ஒரு மணி நேரத்துல கூட வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. எங்கேயாவது ஊருக்கு கிளம்புறோம் இல்லை வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள மதிக்கிறதே இல்லை. எங்கள் பெரியம்மா ஒரு முத்தம் கொடுத்துட்டு போடான்னு கேட்டதுக்கு ம்ட்டு ஓடிட்டு இருக்கான் பாருங்க. கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா, ஸோ உங்களை இப்போ மகி வெல்கம் பண்ண போகிறாரு. ஓகே, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். அம்மா இங்கே பாருங்க, அம்மாவை பாருங்க, இங்கே கிட்ட வாங்க. யாருது இது? தாத்தா. அது யாருது? தாத்தா பேர் எங்க? அந்த தாத்தா பேரு அந்த
தாத்தா வீட்டில் என்ட்ரான உடனே அப்பாவுடைய பழைய சைக்கிளை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து அப்பா ஃபஸ்ட்டு வாங்கினது எங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு. நாங்கள் சின்னதாக இருந்தப்போல அது நல்லா தான் இருந்துச்சு, இப்போ அதை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் ஒரு மெமரிக்காக நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். அதில் அப்பா பேரும் அவர் படித்ததையும் போட்டிருப்பாரு. அது இப்போ மகிக்கு ஒரு விளையாட்டு பொருளாக யூஸ் ஆகிட்டுருக்கு. பெடலை வந்து நல்லா சுற்றி சுற்றி விட்டுட்டு நல்லா அதை வச்சு விளையாண்டே இருந்தார். வரவே இல்லை, மெயினாக அதை விட்டு வரவே இல்லை. அது யூஸ் பண்ணவே இல்லையா, ரொம்ப தூசியாக வேற இருந்துச்சு. பெல் அடிக்கணும், சீட்டில் உட்காரணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏமா பெல் போடியாக்குவா, சரி வெயிட் பண்ணுங்கள். அவர் அந்த வண்டியில் வந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் இன்னொரு தாத்தா இருக்காரு, எங்கள் தாத்தாவுடைய தம்பி. அவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஜாலியாக விளையாண்டுருந்தாரு. விளையாண்டதுக்கு அப்புறமா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு முன்னாடியே உட்காந்துக்கிட்டாரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெப்பில் உட்காந்தோம் அப்படின்னா மெயின் ரோட்டுக்கு காரு பைக்கு எல்லாமே வந்து போயிட்டே இருக்குமா. ஸோ அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டாரு. கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தா அங்கேருந்த ஆற்றுக்கு இந்த வாய்க்காலுக்கு இதுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா மகி ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ சின்ன பிள்ளையாக இருந்தாரா, ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ண தெரியல. இப்போ போயிருந்தா இன்னும் என்ஜாய் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தோணுச்சு. இதுக்கப்புறம் எப்போவாது நான் போகிறேன் அப்படின்னா அதையும் உங்கள் கூட நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஆ போட்டு சாப்பிடணுமா, யார் கொடுத்தா, யாரு அப்படின்னா யார் கொடுத்தா, சென்னை உள்ள போங்க, சாப்பிடக்கூடாது. ஹாய் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா, பூவா சாப்பிட்டீங்களா, ஊருக்கு வந்தோம் தாத்தா வீருக்கு. ஆமா உள்ள இருக்காரு தாத்தா. தாத்தா எங்க, ஐயோ தாத்தா வீடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதாவது நீளமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு. வீடு வந்து 4 பார்ட்டாக வந்து இருக்கும், பார்ட் பார்ட்டாக வந்து பிரித்த மாதிரி இருக்கும். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட் அந்த செப்பல் விடுறதுக்கு, வெளியிலேருந்து வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அகைன் அந்த சைக்கிளை வந்து நல்லா பாடுபடுத்தினார், அதுக்கு வாயிருந்தால் கூட அழுதுரும் அந்த அளவுக்கு. அது சக்கரத்தை அந்த பெடலை ஒவ்வொன்றையும் பிடிச்சி நோண்டிகிட்டே இருந்தார். ஒரு வழியாக உள்ளதை நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. இதுலேருந்து போனோன்னா இன்னொரு பார்ட்டாக இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன ரெஸ்ட் ரூமோட அந்த பழைய காலத்து ஒரு கிராமத்து வீடு தான். சரிங்களா, எனக்கு பாதி கன்னடமும் பாதி தமிழ் எல்லாம் கலந்து கலந்து வருது. விளாக் எடுத்து சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க, எனக்கு எப்படி போடணும்னு தெரியவே மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணுறேன் இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்ன்ட்டு, ஆனால் எப்படியுமே வரமாட்டேங்குது. ஒரு வழியாக நம்ம செகண்ட் பார்ட்லேருந்து தேர்ட் பார்ட்டுக்கு உள்ளே வந்தாச்சு. இங்கே தான் வந்து லிவிங் ரூம் மாதிரி, டிவி, ஒரு சின்ன கிச்சன், இந்த மாதிரி. இது வந்து ஹோம் டூர்லாம் கிடையாது, ஜஸ்ட் எங்கள் வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறோம். இதுதான் எங்களுடைய தாத்தாவுடைய வீடு. இங்கே கீழே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் எங்களோட தாத்தா, அது பாட்டி. நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாகலாம் காட்டல, அதனால் அவங்கக்கிட்டலாம் வந்து வீடியோ எடுக்கலை, ஜஸ்ட் அவங்க பண்ண ஒர்க்கை அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். தாத்தா பார்த்தீங்கன்னா பருப்பு கடைஞ்சிட்ருக்காரு, பாட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, எப்போவுமே அப்படி தான் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா சமைக்கிறாங்க, அம்மாவுக்கு பாட்டி ஹெல்ப் பண்ணுறாங்க, பாட்டிக்கு தாத்தா ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த மாதிரின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படியோ எல்லாரும் சேர்ந்து நமக்கு சமைச்சு தராங்க. இந்த சார் வந்து அப்படியே அப்பப்போ போய் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து முட்டை தான், சரிங்களா, ரொம்ப ஹெவியாலாம் எதுவும் பண்ணலை, ஏன்னா ஈவினிங் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோமா, அதனால லைட்டாக மட்டும் பண்ணிக்கலான்ட்டு முட்டை மட்டும் இது பண்ணுறோம். அம்மா சமைச்சாச்சு, சமைச்சிட்டு அடுத்த வேலை என்ன, நல்லா சாப்பிட வேண்டியது தான். இருந்தாலும் சாப்பிட முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் ஸ்நாக்ஸு, டீ, காஃபி, அது இதுன்னு வந்து சாப்பிட்டோமா, ஸோ அதெல்லாம் சாப்பிட முடியல. ஏதோ லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு அந்த சைடில் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டே ஊட்டிட்டேன், ஊட்டினதுனால நல்லா தெம்பாக விளையாண்டுருக்காரு.
தாத்தா பாட்டிய பார்த்தாச்சு, விளையாண்டாச்சு, சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான். நீ இந்த குட்டி சாரை மட்டும் ரெடி பண்ணிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஏன்னா மழை விலக ஆரம்பிக்குது, ஸோ சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். கிளம்பியாச்சு பார்த்தீங்களா, கிளம்பி வந்தாச்சு. பஸ்லேயும் நமக்கான சீட் கிடைச்சிருச்சு, உட்காந்தாச்சு. இதுதான் எங்களோட ஊரு. நல்லா ஃபுல்லா காடு, அதாவது மலை இருக்கு இல்லையா, மலையோட சேர்ந்த இந்த தோட்டம் இதெல்லாம் வந்து இருக்கும். இன்னொரு நாள் கண்டிப்பா இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறேன், நல்லா டீப்பா, ஓகேங்களா. இப்ப வந்து நாங்க பஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கோம். இதுல வந்து வாய்க்கால் வந்து லைட்டா தெரிஞ்சது, அதை வீடியோ எடுத்தேன். ஃபுல்லா தெரியல, லைட்டா தான் தெரிஞ்சு. டைம் இருந்திருந்தா அங்கேயும் போயிருக்கலாம், பட் டைம் இல்லாதனால நாங்க அப்படியே வந்துட்டோம். பட் இன்னொரு நாள் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், தேங்க்யூ.